ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஏஐ மூலம் தமது குரலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள போலி வீடியோக்களை பார்த்தவுடன் புகார் செய்யுமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள். தேர்தலில் தோற்றவர்களின் அத்தகைய செயல்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கப்படும் என்றும் கனடாவின் பாகல்கோட் பிரச்சாரத்தில் பேச்சு. டூஜி ஊழல் போல மீண்டும் பெரிய அளவில் ஒரு ஊழலை செய்ய இந்தியா கூட்டணி எதிர்பார்த்திருப்பதாக பிரதமர் மோடி கருத்து. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்தால் நாடு அழிவைத்தான் சந்திக்கும் என்பதே வரலாறு என்றும் பேச்சு. இந்தியா கூட்டணிக்குள் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி தகவல். யார் தலைவர் என்பதை நிர்ணயிக்காதவர்களிடம் இவ்வளவு பெரிய நாட்டை ஒப்படைக்க முடியுமா என்றும் கேள்வி. கர்நாடகாவின் சிர்சி நகரில் மோகினி கவுடா என்ற பழம் விற்கும் பெண்ணை சந்தித்த பிரதமர் மோடி. பழங்களை இலையில் சுற்றி விற்கும் மோகினி கவுடா வாடிக்கையாளர்கள் சாலையில் வீசிவிட்டு செல்லும் இலைகளை சேகரித்து குப்பையில் போட்டு வருவதற்கு பாராட்டு. இந்தியா கூட்டணியில் சரத்பவார், மமதா, ஸ்டாலின், ராகுல் என ஆண்டுக்கு ஒருவர் பிரதமராக இருந்தால் நாடு எப்படி ஸ்திரமாக முன்னேறும் என அமித்ஷா கேள்வி. பிரதமர் மோடியின் ஆட்சிக்கு முன் 30 ஆண்டுகள் ஸ்திரமற்ற அரசுகள் அமைந்ததன் விளைவை நாடு போதுமான அளவுக்கு அனுபவித்து விட்டதாக கருத்து. பீகாரில் வானில் பறக்க முற்பட்ட போது லேசாக தடுமாறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயணம் மேற்கொண்ட ஹெலிகாப்டர் தரையில் இருந்து நேராக வானில் எழும்பாமல் ஒரு பக்கமாக இழுத்துக் கொண்டு சென்ற ஹெலிகாப்டரை சுதாரித்துக் கொண்டு ஓட்டிச் சென்றார் பைலட். யார் பிரதமராக வந்தாலும் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்ற ப. சிதம்பரத்தின் கருத்து. காங்கிரஸ் ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடையாமல் 11வது இடத்தில் இருந்தது ஏன் என நிர்மலா சீதாராமன் கேள்வி. வரும் 1ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும். அதற்கடுத்த 2 நாட்களில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தகவல். கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. 5 நாட்கள் பயணமாக சென்னையில் இருந்து குடும்பத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடைக்கானல் பயணம். முதலமைச்சர் வருகையை ஒட்டி கொடைக்கானலில் ட்ரோன்கள் பறக்க தடை. கொடைக்கானல் செல்வதற்காக மதுரை விமான நிலையம் சென்ற முதலமைச்சரிடம் கஞ்சா பொட்டலத்துடன் புகார் அளிக்க முயன்ற பாஜக நிர்வாகி. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக கூறி மனு அளிக்க முயன்றவரை தடுத்து நிறுத்தி போலீசார் விசாரணை. சென்னையின் 3 மக்களவைத் தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம்களில் ஆய்வு செய்த அதிகாரிகள். சிசிடிவி கேமராவை தவிர 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் தகவல். உதகை ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் புகார் மனு. ஸ்ட்ராங் ரூமிலிருந்து 500 மீட்டர் தொலைவிற்கு ட்ரோன்கள் பறக்க அனுமதிக்கக்கூடாது எனவும் கோரிக்கை. செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது 6ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. பதில் மனு தாக்கல் செய்ய தாமதமானதற்காக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியது அமலாக்கத்துறை. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என அறிவிப்பு. வழக்கிலிருந்து ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி மற்றும் பேராசிரியர் முருகனை விடுவித்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் விரைவு நீதிமன்றம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான 3 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு. வழக்கின் ஆவணங்களை நேற்று காவல்துறையினர் ஒப்படைத்த நிலையில் விசாரணை தொடக்கம். பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு 5ஆம் தேதி தொடங்கப்படும் என தகவல். ஜூலை 2வது வாரத்தில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு ஆகஸ்டில் கலந்தாய்வு நடத்த உயர்கல்வித்துறை திட்டம். லக்னோ மக்களவைத் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் முதலமைச்சர்களுடன் பாஜகவினர் புடைசூழ ரோட் ஷோவிலும் பங்கேற்பு.
அமேதி மக்களவைத் தொகுதியில் திரளான பாஜகவினருடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்த ஸ்மிருதி இரானி. பாஜக அலுவலகம் முன் கட்சித் தொண்டர்கள் மகளிர் அணியினர் உற்சாக நடனம். மதுபான கொள்கை மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஜாமீன் கோராதது ஏன் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. கைது நடவடிக்கைக்கு எதிராக தாங்கள் வழக்கு தொடுத்திருப்பதால் ஜாமீன் கோரவில்லை என கெஜ்ரிவால் தரப்பில் விளக்கம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய காட்சிகளை திரித்து வெளியிடப்பட்ட வீடியோ விவகாரம். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல். சூரத்தை தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலும் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. வேட்பு மனுவை திரும்பப் பெற்று பாஜகவில் இணைந்தார் இந்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அக்ஷய் கந்திபாம். சந்தேஷ்காலி விவகாரத்தில் தனிநபர்களை பாதுகாக்க மேற்குவங்க அரசு முயற்சிப்பது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட கொல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ய கோரும் மனு மீது பதிலளிக்க சிபிஐக்கு நோட்டீஸ். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 53,920 ரூபாய்க்கு விற்பனை. 22 கேரட் தங்கத்தின் 1 கிராம் விலை 6,740 ரூபாயாக நிர்ணயம். தொடர் மழை காரணமாக ஜம்மு காஷ்மீரின் சோன்மார்கில் கடும் பனிச்சரிவு. வடபகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என தகவல். அமெரிக்க அதிபர்களில் மிக குறைந்த செல்வாக்கு பெற்றவராக ஜோ பைடன் இருப்பதாக ஆய்வில் தகவல். நவம்பரில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் டொனால்டு டிரம்பின் செல்வாக்கு கணிசமாக உயர்வு. ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம். உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.